பிளட் மணி. ஜி ஃபைவ் ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவானி சங்கர், கிஷோர், சிரீஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். பிக் பாஸ் சீசன் ஃபைவோட டே 85 அன்சீன்ல பாத்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் மாடி இருக்குது. அது என்னன்னு ஒவ்வொன்னா பாத்துருமா? ஓப்பனிங்லேயே வந்து என்னடா ஏன் போன வாரம் தான் வந்து ஃபேமிலி வந்தாங்க, கண்டென்ட் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேக்கப் சாங்லாம் போடல, ஏன்டா எபிசோட்லையும் போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும்போது அந்த ஒரு குறையை தீர்க்கறதுக்காக அன்சீன் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. அடட்டடட்டா ஆரம்பமேன்னு சொல்லிட்டு டிக்கெட் டு ஃபினாலே உண்ட அந்த டாஸ்க்குக்கான அந்த ஸ்டார்டிங்கை அங்கேயே போட்டாங்க. ஸோ அந்த வேக்கப் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பாத்ரூமில் ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு பார்த்துங்க, அப்படி இருந்தது. ஏன்டா கந்து வட்டி கோவிந்தா உன்னை ஏதோ பெரிய ஆள் நினச்சினடா அப்படிங்கிற மாதிரி ராஜு வந்து பயந்து போட்டாப்ல. இருந்தாலும் பயங்கரமா வெறுப்பேற்ற பிரியங்கா தான். சோ ராஜு என்ன பயந்த, வெளியவா வெளியவா வா, அத வந்துருச்சு பாத்தியா பயம். பிரியங்கா சிரினா சிரி சிரியோ சிரி 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 அவ்வளோ சிரி. அப்புறம் வந்து ராஜு சபதம் எடுத்துட்டாரு, ஞான் பிரியங்கா ஞான் உன்னாயிட்டு பயன்படுத்தும், அப்பொழுது நீ ஹார்ட்டு வெடிச்சு போகும், ஞான் பயங்கரமாயிட்டு ஹோம்ஒர்க் செய்து உன்னை பயன்படுத்தும் அப்படின்னு அந்த மலையாள ஸ்லாங்கில் அடிக்கடி ரெண்டு பேரும் பேசிப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பேசிக்கிட்டாங்க. இந்த சீக்வன்ஸ் பார்க்கறதுக்கு உண்மையாகவே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ருட்டீனாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிச்சன் ஏரியாவில் பிரியங்கா ஒரு ஃபீல் பண்ணி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை யாராவது இந்த மாதிரி தூக்கி ரொமான்டிக்காக ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சும்மா அப்படியே கேஷுவலாக பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜு வந்து இடையில ஊர்த்தர் இருக்கார், உங்களை ஒருத்தர் தூக்கிறதுக்குன்னே இருக்கார், எஸ் ஜேசிபி டிரைவர், அப்படியே உங்களை எடுத்துட்டு போய் வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே அப்படியே போட்டுருவார் அப்படின்னு பிரியங்காவை கலைச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமே வந்து யாரையும் தூக்கலாம், நீ வாச்சலி குட்டி நான் ஒன்று தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவனியை வந்து பிரியங்கா வந்து அப்படியே ஒத்த கையில் மலையக்கா அப்படி தூக்கி வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. மூச்சு இறக்கிதுரா உட்காந்துருவோம் சமாளிச்சுட்டு அப்படின்னு அப்படியே உட்காந்து அவங்களோட அன்பு இருக்கு இல்லையா, அன்பு பரிமாற்றம், அதை பிரியங்காவும் பாவனியும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் செம்ம பாட்டு ராகல, அதாவது நாமினேஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த இந்த ஸ்கிரீனை மூடி இருந்தாங்க, ஓப்பன் நாமினேஷனுக்காக ஸ்கிரீனை மூடி இருந்தாங்க, வெளியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக உள்ள எல்லாரும் உட்கார வச்சிருந்தாங்க டைனிங் ஏரியாவில். அப்போ வந்து ஒரு ஜாமிங் செஷன் மாதிரி போட்டு இருந்தாப்ல ராஜு, நான் என்ன ஃபிசிக்கல் டாஸ்க் வேணும் நான் பண்ணாமல் இருக்கிறேன், என்னால் வரையதானே பண்ண முடியும், கதவை தோறங்க நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி வாய்க்கு வந்த வார்த்தை போட்டு ஒரு பாட்டு போடுவாங்களே அதை பாடிட்டு இருந்தாங்க. அது உண்மையாகவே ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருந்தது. தென் அதுக்கப்புறமா ஓப்பன் நாமினேஷனுக்கு அப்புறமா நிருப்பும் தாமரையும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போது தாமரைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து வந்தது என்னென்னா, அக்ஷரா இருக்காங்க இல்லையா, அவங்க தாமரைக்கு நிறைய ட்ரெஸ் அண்ட் செப்பல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து தாமரைக்கு ஒரே மகிழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கூட இறைவா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தன்னோட அன்பை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று பிரியங்கா ரெண்டு சைடில் அக்ஷராவோட அண்ணன் ஸ்டவன் அனுப்பிச்சிருப்பார், ஸ்டவன் மீட் மீன் அவுட் சைடு ஓகே அப்படின்னு அவங்களோட அந்த எப்பவுமே பண்ணுவாங்க இல்லையா பிரியங்கா, அதை பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அத்தோட அன்சீன் இன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ இவ்வளவு நட்பாக 85 நாள் இருக்கிறவங்க 86 நாள் அடிச்சுக்கிறாங்க பாருங்க, ஒரு டிக்கெட் டு ஃபினல் டாஸ்க்கு கடை அப்படி அடிச்சுக்கிங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் அதுதான் இங்கே மெயின், இவங்க ஆள்லனா கவல் சேர்த்துட்டுவார் இல்லைனா ஓட்டு போட்டு வெளியே அமுச்சு விட்றாங்க, ஓட்டு போடாமல் வெளியே அமுச்சு விட்ருவானுங்க, என்னத்தை பண்ணுறது போவாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய சண்டை ஒன்று முளைக்குது பிரியங்காவுக்கும் தாமரைக்கும். ஸோ அது என்னாக போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இந்த அன்சீன் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் தாமரை அண்ட் பிரியங்கா இந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு யார் மேலே தப்பு அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருக்கேன். முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.